நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலத்தின் சார்பில் தீபத் திருநாளாம் தீபாவளி நல்வாழ்த்துக்களும் நல்லாசிகளும். பிராக்ஜோதிஷபுரத்து மன்னனாகிய நரகாசுரன் பல்வேறு துன்பங்களை எல்லாம் மக்களுக்கு துன்பங்களை கொடுத்து அவருடைய வாழ்விலே எந்த விதமான சந்தோஷமும் இல்லாமல் இருந்த காலத்திலே இந்த சத்யபாபாவினால் சம்ஹாரம் செய்யப்படுகின்ற பொழுது அவன் ஒரு வரம் கேட்கிறான். நான் வாழுகின்ற பொழுது யாரையும் சந்தோஷமாக வாழவிடவில்லை, எனவே நான் மரணிக்கின்ற இந்த தருணத்தை எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்று கேட்ட வரத்திற்கிணங்க இந்த தீபாவளி திருநாள் கொண்டாடப்படுவது. ஐப்பசி மாதத்து அமாவாசையிலே இந்த தீபாவளியிலே அதிகாலையிலே கங்கா ஸ்நானம் என்று வெந்நீரிலே ஸ்நானம் செய்து கொள்வது, அதன் பின்பு பெரியவர்களை வணங்கி ஆசி பெற்று புத்தாலைகள் உடுத்தி பலகார பட்சணங்களோடு ஆலய வழிபாடுகள் செய்வது, இவையெல்லாம் ஒரு சிறப்பை தருகின்ற வகையிலே அமைந்திருப்பது. இந்த எண்ணெய் ஸ்நானத்திலே எண்ணெயிலே மகாலட்சுமி தைலேச்ச லக்ஷ்மி ஜலேச்ச கங்கா, எனவே இந்த கங்காதேவியானவள் இந்த ஜலத்திலே வந்து அந்த ஐப்பசி மாதத்து அமாவாசையிலே ஜலத்திலே கங்காதேவியானவள் வாசம் செய்கின்றாள். அதனாலே தான் கங்கா ஸ்நானமாச்சா என்று கேட்டுக்கொள்வார்கள். அந்த வகையிலே அந்த தீபாவளி திருநாளிலே நாமும் அதிகாலையிலே வெந்நீரிலே ஸ்நானம் செய்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து குடும்பத்திலே இருக்கிற எண்ணிக்கை அடிப்படையிலே தீபங்களை எல்லாம் வரிசையாக ஏற்றி வைத்து இருள் அகன்று ஒளிப்பிரகாசமான வாழ்வு நமக்கு கிடைக்க வேண்டும், அந்த பிரகாசமான வாழ்வு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும், இந்த கொரோனா என்கின்ற நோயிலிருந்து மக்களெல்லாம் விடுபட்டு இயல்பு வாழ்வுக்கு வருவதற்கு இந்த தீபங்களை ஏற்றி வைத்து ஒளிமயமான ஒரு நல்வாழ்வை நம் எல்லோரும் அடைவதற்காக இந்த தீபாவளி திருநாளில் சர்வதேச இந்து மத குருபிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்திராபடத்தின் சார்பில் நேயர்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களும் நல்லாசிகளும். வணக்கம். ஓம் சுவாமியே சரணமையப்பா.